வணக்கம், ராம்ஜோ சமையலறை. இன்றைக்கு நம்ம சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா, மட்டன் சுக்கா. அது செய்ய தேவையான பொருட்கள்: மட்டன் 1 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லெண்ணெய் 100 மில்லி, உப்பு, நெய், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, மிளகாய் வற்றல், பிரிஞ்சி இலை, மல்லி 3 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 2 ஸ்பூன், மிளகு 3 ஸ்பூன், பட்டை சிறிதளவு. இது எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம். மஞ்சள் தூள். இப்போ மட்டனை உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கிடுவோம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண இந்த மசாலாவை பூரா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ சட்டியில் ட்ரை ரோஸ்ட் பண்ண இந்த மசாலாவை பூரா வறுத்துக்கிடுவோம். வறுத்து அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கிடுவோம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு வதக்குவோம். வதங்கிய பிறகு கொஞ்சம் நெய், நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் போட்டுக்கிடுவோம். கருக விடாமல் அதை அப்படியே வதக்கிக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிடுவோம். அதையும் கலந்து வதக்கி வச்சுக்கிடுவோம். இப்போ மட்டன் உப்பு போட்டு மஞ்சள்தூள் போட்டு தக்காளி போட்டு வேக வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து மட்டன் அந்த மசாலா பேஸ்டில் போட்டுக்கிடுவோம். மட்டன் வேக வச்சு தண்ணி கொஞ்சமாக இருந்தால் நம்ம ஊற்றிக்கலாம். இதை கலந்து விட்டுருவோம். நல்லா நம்ம அதை வதக்கி விடுவோம். தண்ணி கொஞ்சம் வத்துற வரைக்கும் நம்ம வதக்கி விடுவோம். சுக்கா பதத்துக்கு வர்ற வரைக்கும் அடிப்பிடிக்காமல் கிளறிட்டே இருங்க. நான் சொன்ன மாதிரி அளவில் நீங்களும் வீட்டில் இந்த மட்டன் சுக்கா செஞ்சு பாருங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மட்டன் சுக்கா பார்க்கவே நல்லாயிருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் வேறு ஏதாவது உங்களுக்கு சமையல் வீடியோ தேவைன்னா எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் தெரிஞ்ச சமையலை நாங்கள் உங்களுக்கு செய்து காமிக்கிறோம். இப்போ கொத்தமல்லி இலையை தூவிக்கிடுவோம். எங்கள் சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். மட்டன் சுக்கா தயார். நன்றி.